நம்ம இன்றைக்கி எந்த சர்வீசஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹரிஷ் கம்யூனிகேஷன் வெப்சைட்டில் லாகின் பண்ணி எப்படி வந்து நம்ம ரீட்டெயிலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐடி வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்பில் வந்து கூகுள் க்ரோமோ இல்லை நீங்கள் எந்த ப்ரௌசரோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து சர்ச் பாரில் டைப் பண்ணாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து வெப் அட்ரஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா www.harishstores.in. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா www.harishstores.in அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஸ்டோரோட லிங்க் தரேன். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக அங்கே கிளிக் பண்ணாலும் நம்ம ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ட்ரு கொடுத்த உடனே நம்மளுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டு. ஓகேங்களா? நம்மளுடைய வெப்சைட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச், இது இதில் என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கோமோ நீங்கள் எல்லாமே வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீட்டெயிலர்ஸ் ஐடி பொறுத்த வரைக்கும், அது நீங்கள் ரீட்டெயிலர்ஸ் ஐடி பர்ச்சேஸ் பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐடி பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 24 hours, அதாவது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் டைம் பார்த்திங்கன்னா 24 hours உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடி வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஐடி எந்த ஐடி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அந்த ஐடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைங்கிறது நம்ம இங்கே சைடில் சொல்லியிருப்பீங்க பாருங்கள். ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஐடி பை பண்ணுறீங்களோ அந்த ஐடிக்கு ஏற்ற ஒவ்வொரு ஐடிக்குமே ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில ஐடிஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஏஇபிஎஸ் ஐடி, மணி ட்ரான்ஸ்ஃபர் ஐடிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஐடி வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்த பிறகு எங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மல்டின்ற இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பை நவ். ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்ம கேட்டலாகில் இருக்கிற எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு பை நவ் கொடுத்துக்கலாம். பை நவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைமும் வந்து நியூவாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இங்கே வந்து கொடுக்குற மொபைல் நம்பர் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பராக கொடுங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில் காப்பி எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த லாகின் மொபைல் நம்பரில் கம்பல்சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வச்சுருக்கிற மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெட் ஓடிபி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? கெட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் பார்த்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு இப்போ வெரிஃபைடுங்க பாருங்கள், வெரிஃபைடுன்னு நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா? வெரிஃபைடுன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வெரிஃபைட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வர மாதிரி இருந்தால், அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம ஆப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து இங்கே பிளாங்காக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ரிபிசிஎன் நேம்னா உங்களுடைய நேம் போட்டுங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் என்னுடைய நேம் போட்டு ஒரு டெமோக்காக காட்டுறேன், நீங்கள் வந்து உங்களுடைய நேம் போட்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய டோர் அட்ரஸ். ஓகேங்களா? உங்களுடைய டோர் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ். ஓகேங்களா? நான் சும்மா ஒரு அட்ரஸ் போடுறேன். ஓகேங்களா? நான் சும்மா ஒரு அட்ரஸ் போடுறேன், நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டி. ஓகேங்களா? நான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அது வந்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவோட பின்கோடு. ஓகேங்களா? உங்கள் ஏரியாவோட பின்கோடு வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் பின்கோடு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ சிட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் காலனி ஸ்ட்ரீட்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் அட்ரஸ் போட்டுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஆசூர் வில்லேஜ், நான் சும்மா வந்து ஆசூர் வில்லேஜ்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் காலனி நேம் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து என்டர் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே செட் ஆகிடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து மவுஸில் வச்சு டவுன் பண்ணோம்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிஸ்டமில் யூஸ் பண்ணுறவங்க மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். சிஸ்டமில் யூஸ் பண்ணுறவங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பட்டன் இருக்கும், ஓகேங்களா? உங்களுடைய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா டவுன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் இன்னும் வந்து அட்ரஸில் இந்த தமிழ்நாடு கீழே இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மவுஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வராது, ஓகேங்களா? இங்கே தான் மெயினான விஷயம், நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் டவுன் ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ நான் டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் எங்கே கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது தமிழ்நாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்துட்டு டவுன் பண்ணிக்கணும், ஓகேங்களா? சாரி, இங்கே சைடில் இருக்குது பாருங்கள், சைடில் உங்களுடைய ஏரோ மார்க்கை வச்சுட்டு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுதா, ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டவுன் ஆகுதா. கரெக்டாக வந்து நீங்கள் இந்த சென்ட்ரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரு ஏரியாவில் ஒரு டிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிற்கும், ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமில் வச்சுட்டு நீங்கள் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் கொடுத்துட்ருக்கோம், ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரு கேப்பில் நீங்கள் எங்கே வேணாலும் மவுஸ் வச்சு ஒரு ரைட் கிளிக் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டவுன் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே உள்ள ஆப்ஷன் வந்துடும், ஓகேங்களா? லேண்ட்மார்க்கு, உங்களுக்கு நியரஸ்ட்டு என்ன லேண்ட்மார்க் இருக்கோ, ஏதாச்சும் ஸ்டோரோ இல்லை கம்பெனியோ எதாவது இருந்தால் நீங்கள் வந்து அந்த கம்பெனி நேமும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஏபிசி ஸ்டோர்னு சும்மா ஒரு டெமோக்காக கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டோர் எனக்கு நியரஸ்ட் இருக்கிறதுனால ஏபிசி ஸ்டோர்னு கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ், சும்மா டெமோவும் வந்து உங்களுக்கு என்ன ஏஜோ அதை கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் மேலாக ஃபீமேலாங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் அட்ரஸா இல்லை ஒர்க் அட்ரஸா அதுவும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் சேவ் அட்ரஸ்ன்னு இருக்கா, இந்த இடத்துல ப்ளூ கலரில் சேவ் அட்ரஸ்ன்னு இருக்கும். இந்த சேவ் அட்ரஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து சேவ் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு வரைக்கும் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே சென்ட்ரலில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வராமல் வெறும் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த சேவ் அட்ரஸ்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸு சேவ் பண்ண முடியாது, அடுத்த ஸ்டெப்புக்கும் போக முடியாது, ஓகேங்களா? சிஸ்டமில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த சென்டரில் வந்து நீங்கள் இந்த சென்டரில் எந்த இடத்துல வேணாலும் உங்களுடைய ஏரோ மார்க் வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே வந்து டவுன் பட்டன், நீங்கள் வந்து கீபோர்டில் வந்து டவுன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அந்த லேண்ட்மார்க்கு ஏஜு அது ஜென்ரல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இது வந்து இந்த லேண்ட்மார்க்கு ஏஜு ஜென்டருங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தா கொடுத்துக்கலாம், இல்லைனா கொடுக்க தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக சேவ் அட்ரஸ்ங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அதனால் வந்து நம்ம புதுசாக எதுவும் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதில்ல, ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் வந்து இங்கே சைடில் வந்து ஒரு டெலிவர் டூ, ஓகேங்களா? அட்ரஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் சம்மரி, இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஐடி வாங்குறீங்களோ, குவான்டிட்டி ஒரு ஐடி வேணுமா ரெண்டு ஐடி வேணுமா என்னன்றது, நீங்கள் அடிஷ்னலாக ரெண்டு வேணும் இல்லை மூணு வேணும் இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து டிஸ்க்ரீஸ் பண்ணதான் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தீங்கன்னா டிஸ்க்ரீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடி தான் வாங்க போகிறோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கீழே பாருங்கள் கிராண்ட் டோட்டல் 100 ருபீஸ் ப்ளேஸ் ஆர்டர்ன்றிருக்கு. நீங்கள் வந்து இங்கே ப்ளேஸ் ஆர்டர்ன்றதை கொடுத்துருங்க. ப்ளேஸ் ஆர்டருங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேன்ற ஆப்ஷன் வந்து வராது, ஓகேங்களா? இந்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு பில், இந்த ஆர்டரோட பில் காப்பி எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணாலுமே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும், ஓகேங்களா? அப்படி இல்லை நீங்கள் இந்த பேஜ்லேயே அப்படியே இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இங்கே அந்த பே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விளாயிடும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வஸ்ட் இன்னும் கொடுக்கல, ஓகேங்களா? ரிக்வஸ்ட் வந்து நமக்கு வந்திருக்கு, நம்ம இன்னும் அக்செப்ட் பண்ணல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பே பட்டன் வந்து ஹைட்லேயே இருக்கும், ஓகேங்களா? இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க, ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு இன்கேஸ் வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுனாலும் நீங்கள் வந்து 1 or 2 hours கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ண பிறகு அகெயின் வந்து நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ அக்செப்ட் பண்ண போகிறோம். இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம், அதாவது வந்து பில் காப்பி வந்து வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ண போகிறோம். பில் காப்பி வந்து வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணால் தான் இந்த இடத்துல பேன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன பில்லே ஆகும், ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு நான் சென்ட் பில்லுன்றதை கொடுத்துட்றேன், ஓகேங்களா? சென்ட் பில்லுன்றதை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன், கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் காப்பி வாட்ஸ்அப்பில் வந்து போயிருக்கும், ஓகேங்களா? அவங்களுக்கும் வந்து போயிருக்கும், அதில் வந்து பேமெண்ட் லிங்க் இருக்கும், அந்த பேமெண்ட் லிங்க்கை கொடுத்துமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் வந்து பேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்கேஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து
நாங்கள் 1 hour இல்லை 2 hours கழிச்சு நாங்கள் உங்களுக்கு வந்து ரெக்யூஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டோட்டலாகவே வந்து இப்போ பேமெண்ட் வந்து நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து வருவோம் நம்ம ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அக்செப்ட் பே ரெக்யூஸ்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்றப்ப நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் ஓகேங்களா. உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸாகவும் வரும், அதாவது வந்து நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு பில் காப்பி சென்ட் பண்ணோன்னா அது உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வரும், டெக்ஸ்ட் எஸ்எம்எஸாகவும் வரும், உங்களுடைய பில் காப்பி வந்து ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்லேருந்து வரும் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்காது ஓகேங்களா. உங்கள் ப்ரௌசரில் வந்து செகண்ட் வந்து அகைன் மொபைல் நம்பர் லாகின் பண்ண சொல்லி கேட்காது. அப்படி லாகின் பண்ண சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து அதை வந்து நம்ம மேனுவலாக பே பண்ண போகிறோம். அப்போனா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா சைடில், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ மாதிரி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணினா உங்களுடைய மொபைல் நம்பர் வரும் ஓகேங்களா. இந்த மொபைல் நம்பர் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம், ஓடிபி எல்லாமே போட்டோம், அதனால இந்த நம்பர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மை ஆர்டர்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும் ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம் ஓகே. ஷாப் நோ கொடுப்போம், மை ஆர்டர்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மை ஆர்டர்ஸ்ன்னு கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் மல்டின்ற ஐடி தான் நம்ம வந்து இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பே நவு பட்டன் உங்களுக்கு இங்கேயே இருக்கும் ஓகேங்களா. பே நவுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கேயே இருக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில் காப்பி வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இன்கேஸ் வந்து 1/2 hour இல்லை 1 hour ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப்லேயும் வந்துடும். அதே மாதிரி வந்து நாங்கள் பில்லை உங்களுக்கு பில் காப்பி வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நாங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பில் காப்பி சென்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம வெப்சைட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, கார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லோகோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மை ஆர்டர்ஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டில் இல்லை, ஏன்னா இன்னும் நீங்கள் பேமெண்ட் பண்ணாதனால அது பெண்டிங்லேயே காட்டும் ஓகேங்களா. பெண்டிங்னு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பே நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பே நவுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பே நவ் கொடுத்தோன்னே ஆல்ரெடி இந்த பேஜில் தான் நமக்கு இருந்துச்சு, அகைன் திரும்ப இந்த பேஜே வரும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பே நவுங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ பே நவுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோடு ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நமக்கு QR கோடு ஜென்ரேட் ஆகுது. இப்போ நம்ம அப்படியே லைவாக வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. பேமெண்டோட ஸ்க்ரீன்ஷாட் நம்ம மொபைலில் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இது காட்ட முடியாது ஓகேங்களா. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ ஃபோன்பேயில் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஃபோன்பேயில் வந்து இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய QR கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம் ஓகே. ஓகே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம அகெயின் வந்து பே பண்ணுவோம் ஓகேங்களா. பே நவுங்கிறத கொடுப்போம், பே நவு கொடுக்குறேன், அகெயின் பண்ணுறேன் ஓகேங்களா. இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா நீங்கள் அகெயின் வந்து அந்த பே நவு கொடுத்தீங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா QR கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பே பண்ண போகிறோம் ஓகே. இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேமெண்ட் சக்ஸஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ பேமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு பேமெண்ட் ஆகிடுச்சு. பேமெண்ட் ஆன உடனே யுவர் ஆர்டர்ஸ் அவுட் ஆஃப் டெலிவரின்னு வந்துடுச்சு ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ்ட் ஆகிடும். ரிசீவ்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ரீசார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 or 2 hours உங்களுக்கு ஐடி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 hours அதுக்குள்ளே வந்து நம்ம ஐடி வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி வந்து நீங்கள் வாங்குறவங்க நீங்கள் அதுக்கான ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்கோமோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி முடித்த பிறகு அகெயின் இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப் லோகோ இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த பேஜ் விட்டு பேக் இப்போ ஹோமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து வாட்ஸ்அப் லோகோ இருக்கும். இந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் பேஜுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ சேட்டுங்கிறத கொடுத்துட்டு
இப்போ கண்டினியூ சாட்டுங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது வந்து இப்போ நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு காட்டல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சாட்டுங்கிறத மொபைலில் வந்து கொடுத்துட்டீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் பேஜுக்கு போகும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களோ அந்த ஐடி, எக்ஸாம்பிள் வந்து தமிழ் மொழினா தமிழ் மொழி, கேஎல்ஆர்னா கேஎல்ஆர் டைப் பண்ணிவிட்டு அதோட ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்கோம் அது எல்லாமே சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஐடி வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.